மியான்மர் அரசை நிர்வகிக்க புதிய நிர்வாக குழுவை அந்நாட்டு ராணுவம் அமைத்துள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்நாட்டின் ராணுவ தலைமை தளபதி மின் அங் ஹிலைங் தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் 11 பேர் கொண்ட இந்த குழுவில் ராணுவத்தின் தரப்பில் 8 பேர் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பிறகு ராணுவ தலைமை தளபதி கூறுகையில் இந்த கூட்டத்தில் தேர்தலின் போது நடைபெற்ற பல்வேறு பிரச்சினைகள் குறித்து பேசப்பட்டதாகவும் நாட்டில் கொரோனா தடுப்பு குறித்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் தேர்தல் ஆணையத்தை புதிதாக சீரமைப்பது குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ராணுவ தலைமை தளபதி கூறினார். இதனிடையே மியான்மரில் ஏற்பட்ட ராணுவ புரட்சிக்கு G7 அமைப்பைச் சேர்ந்த நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. மேலும் மியான்மரில் அவசர நிலையை திரும்பப் பெறுவதோடு ராணுவ ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து ஜனநாயக முறையிலான ஆட்சியை மீண்டும் ஏற்படுத்த முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் G7 நாடுகள் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.